வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இருக்கிறதுலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுளான ஒரு டிரான்ஸ்போர்ட் மோட் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அது வேற எதுவும் இல்லைங்க, நம்மளுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் தான் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுளான ஒரு டிரான்ஸ்போர்ட் மோடு. ஏன்னா வச்சிங்கன்னா, இந்த ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸில் உங்களுக்கு ஃபியூலிங், ஆமாம், அந்த ஒரு பெட்ரோல் டீசலை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு நம்ம போடுற சார்ஜோட ப்ரைஸிங்லாம் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு இதில் வந்து கார்பன் எமிஷன் அது மாதிரி பொல்யூஷன் மாதிரி ப்ராப்ளமும் கம்மி. அதுக்கடுத்து ஐசி இன்ஜின்ஸை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வந்து அந்தளவுக்கு ஹெவி மெயின்டெனன்ஸ்லாம் கிடையாது, அதை விட இதில் வந்து உங்களுக்கு லோ மெயின்டெனன்ஸுமே கூட. அதே இந்த ஒரு எலக்ட்ரிக் செக்மெண்ட்டுன்றது இந்த ஒரு நல்ல ஒரு அஃபோர்டபுளான மோடு டிரான்ஸ்போர்ட்டாக இருக்குது. இப்படியாப்பட்ட இந்த ஒரு செக்மெண்ட்டில் நம்ம நாட்டில் ஃபேமஸில் இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா ஸ்கூட்டர் செக்மெண்ட். ஆமாம், நம்ம நாட்டிலையும் பைக்ஸ் இருந்தாலும் பட் நம்மளான மக்கள் வந்து பைக்ஸை விட அந்த ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை விரும்பி எடுக்கிறதுக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. இதுக்கேற்ற மாதிரி நம்ம நாட்டிலும் ஏகப்பட்ட எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் இருக்குது. அந்த ஸ்கூட்டர்ஸில் உங்களுக்கு தேவையான டாப் 5 பெஸ்ட் ஸ்கூட்டர்ஸை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதனால் இன்றைக்கி நம்முடைய டாப் 5 பெஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டிஸ் ஆஃப் இந்தியன் மார்க்கெட் வீடியோ பார்ப்போம். பார்க்க முன்னாடி சேனலுக்கு உங்களுக்கு தெரியாது கிளட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தட்டி விட்டிங்கன்னா என்னோடய ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருங்க. ப்ளீஸ் இந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கப்பா. சரி, இப்போ நம்ம அதிகமாக அப்சம் வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் இட் தமிழ். இது இன்னமும் மறந்து போடா கடிச்சு. இந்த லிஸ்டிங்கில் நம்ம ஃபிஃப்த் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு எய்த்தரோட 450X. என்னது எய்த்தர் 450X ஃபிஃப்த் பிளேஸில்? இது ஒரு சூப்பரான ஸ்கூட்டர் ஆச்சுப்பா. இதே இதுக்கு தூக்கி நீ ஃபிஃப்த் பிளேஸில் போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா சூப்பரான ஸ்கூட்டர் தான். இதில் ஒன்றும் பிரச்சனை இருக்கிறதா எனக்கு ஒன்றும் தெரியல. பட் அதர் காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் ஒரு சில விஷயங்கள் மைனஸாக எனக்கு ஃபீல் ஆகுது. அது என்னன்றதை அப்படியே நம்ம வரிசையாக பார்ப்போம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம், நம்மளுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் போட்டாலுக்கு நிச்சயமாக எனக்கு இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் செக்மெண்ட்லேயே ரொம்பவே ஒரு பிடிச்ச ஒரு டிசைன் ஒரிஜினல் ரேஞ்ச் 110 வரைக்கும் வரும்னு வச்சிங்களா. அக்ரெசிவெலாம் ஓட்டுறன்றப்ப கொஞ்சம் ரேஞ்சு குறையும். அது இல்லாமல் ரியல் டைமில் நம்ம ஓட்டுற ரைடிங் ஸ்டைல் பொறுத்தளவுக்கு ரேஞ்சு குறையுன்றதுனால ஒரு ரியல் டைம் ரேஞ்சாக உங்களுக்கு ஒரு 110 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டிக்கலாம். அந்த ஒரு அதிக பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கிற வேரியண்ட் எடுக்கிறீங்கன்றப்ப அதுக்கடுத்து உங்களுக்கு லோ கெப்பாசிட்டி வேரியண்ட் இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து உங்களுக்கு சர்டிஃபைடு ரேஞ்சு ஒரு 111 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டிக்கலான்னு சொல்கிறாங்க. ரியல் டைம் ரேஞ்சாக நீங்கள் ஒரு 90 வரைக்கும் புஷ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு வெஹிக்கிள் ரேஞ்சை. ரேஞ்சு விஷயத்துலன்னு பார்க்கும்போது 110 111ன்றது கம்மி ரேஞ்சு கிடையாது, நிச்சயம் நல்ல ஒரு ரேஞ்சு தான். பட் காம்படிட்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க இதை விட எவ்வளோ பெட்டராக தராங்கன்றதை பின்னாடி வர பைக்கெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். சரி, ஓகே. இந்த வண்டியெல்லாம் டாப் ஸ்பீட் போகிற அளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன் ஒரு 90 கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியும்னு சொல்கிறாங்க. அதனால் பர்ஃபார்மன்ஸ்லையும் நிச்சயமாக குறையில நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. ஏன்னா வச்சுங்களேன் இது ஒரு பெல்ட் ட்ரைவ் சிஸ்டத்தில் வருதுன்றப்போ உங்களுக்கு அந்த ஒரு ஆக்சலரேஷன் மாதிரி விஷயங்களும் சூப்பராக இருக்கும். 0 to 40 வெறும 3.3 செகண்ட்ஸ், சூப்பரான ஒரு ஆக்சலரேஷன் இருக்குது. அதுக்கடுத்து எனக்கு இந்த வண்டியில் அந்த ஒரு பூட் ஸ்பேஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன் ஜஸ்ட் ஒரு 22 லிட்டர்ஸ் தான் கொடுக்குறாங்க. பட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸில் இதில் கம்பேர்டிவ்லாம் பார்த்தா ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கிற ஸ்கூட்டர்ஸ் நிறையவே இருக்குது. இருக்கிறதுலே ஒரு லோ ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ஸ்கூட்டர் எய்த்தர் தான் நினைக்கிறேன். ஏன்னா 22 லிட்டர்ஸ்ன்றது ஸ்கூட்டர்ஸை பொறுத்தளவுக்கு ஓகே ஐசி இன்ஜின்ஸில், பட் ஆனால் எலக்ட்ரிக்கில் இது ரொம்பவே ஒரு கம்மியான ஒரு இது தான். சரி, ஓகே. நெக்ஸ்ட் இந்த வண்டியில் ப்ளஸஸ்ன்னு சொல்லணும்னு பார்த்தோம்னா ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ஏகப்பட்டது இருக்குது. அந்த ஒரு ரிவேஸ் மோடு மோஸ்ட்லி எல்லாத்துலேயும் இருக்கும். அது ஒரு டச் டிஸ்பிளே இன்ஸ்ட்மெண்ட் ப்ளஸ் அதில் கனெக்டிவிட்டி அது இதுன்னு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கும். உங்களுக்கு சார்ஜிங் டைம் பொறுத்தளவுக்கு ஒரு 0 to 80 நார்மல் சார்ஜில் போடுறீங்கன்றப்போ உங்களுக்கு அந்த 2.9 கிலோவாட்ஸ்க்கான பேட்டரி வேரியண்ட் வந்து ஒரு 4.5 மணி நேரம் எடுத்துக்கும். அதுக்கடுத்து அந்த 3.7 கிலோவாட்ஸ்க்கான பேட்டரி வந்து ஒரு 6.5 மணி நேரம் கிட்ட வரைக்கும் எடுத்துக்கும். இதுலேயும் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குது, பட் மோஸ்ட்லி கொஞ்சம் நார்மல் சார்ஜரில் போட்டு யூஸ் பண்ணுறது நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைசிங் பொறுத்தளவுக்கு எக்ஸ்ஷோரூமும் 1,37,000 வரைக்கும் வருது சப்ரிடரிஸ் போக. ப்ரைசிங் கொஞ்சம் ஹைக்கு தான். இதுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஓகே, உங்களுக்கு அந்த வண்டியோட டிசைன் பிடிச்சிருக்கு, இதில் இருக்கிற விஷயங்கள் ஃபீச்சர்ஸ் எனக்கு பிடிச்சிருக்குன்றப்ப நிச்சயமாக எடுக்கலாம். பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எதிர்பார்க்குறீங்கிறப்ப காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, வாங்கலாம் பார்க்கலாம். லிஸ்டிங் நம்ம 4 பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் டிவிஎஸ்டா IQ S. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னால் வச்சிங்களேன் இது ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் திட்டத்திட்ட நம்ம ஒரு பெட்ரோல் ஸ்கூட்டரோட டிசைன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு டிசைன் சொல்லப்போனால் அந்த ஒரு டிவிஎஸ் ஜூபிட்டரோட பிளாட்ஃபார்மில் தான் இந்த ஒரு வெஹிக்கிளுமே கிரியேட் பண்ணி
இருக்காங்கன்றப்ப நிச்சயமாக அந்த ஒரு லுக்ஸ் விஷயத்தில் நல்ல ஒரு டூஸ் டீசெண்டான ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்குது ரோடில். நிச்சயமாக நல்லா இருங்க வண்டி பார்க்கறதுக்கு நிஜமாலுமே. நெக்ஸ்ட் விஷயம், இந்த வண்டியை ரேஞ்சு பொறுத்த அளவுக்கு பர் சார்ஜுக்கு ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டிக்க முடியும்னு சொல்கிறாங்க. டாப் ஸ்பீடு பொறுத்த அளவுக்கு ஒரு 78 கிலோமீட்டர் வரைக்கும் ரீச் பண்ணும் வண்டி. சார்ஜிங் டைம் பொறுத்த அளவுக்கு இதுவுமே நார்மல் சார்ஜில் போகிறீங்கிறப்ப ஒரு 0 to 80 வந்து உங்களுக்கு ஒரு 4.5 மணி நேரம் கிட்ட எடுத்துக்கும். ஃபாஸ்ட் சார்ஜில் போடுறீங்கிறப்ப வெறுமே ஒரு 2-3 மணி நேரத்தில் ஏறிடும்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல என்னோட ஒரு சஜஷன் என்னன்னா, மோஸ்ட்லி நார்மல் சார்ஜரில் போட்டு யூஸ் பண்ணுங்கள், எமர்ஜென்சியில் மட்டும் ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணுங்கள். சரி ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த வண்டியில் அந்த ஒரு ஆக்சலரேஷன் பொறுத்தளவுக்கு 0 to 40 ஒரு 4.2 செகண்ட்ஸ் கிட்ட எடுத்துக்குது. ஆக்சலரேஷன் அந்தளவுக்கு சூப்பர் கிடையாது, பட் ஆனால் இது ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் ஸ்கூட்டரும் கிடையாது. நல்ல ஒரு ரேஞ்ச் தர ஒரு எஃபிஷியன்ட்டான ஸ்கூட்டர்ன்றனால ஆக்சலரேஷன் நம்ம ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கிறது அவ்வளோ இல்லை. சரி ஓகே. நெக்ஸ்ட் இந்த வண்டியில் அண்டர் ஸ்டேட் ஸ்டோரேஜ் பொறுத்தளவுக்கு 32 liters ஆஃப் அண்டர் ஸ்டேட் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. நிச்சயமாக நல்ல ஒரு அண்டர் ஸ்டேட் ஸ்டோரேஜ். இப்போ தெரியுதா நான் ஏன் 8th இருக்கிற ஸ்டோரேஜ் கம்மியான ஒரு ஸ்டோரேஜ்னு சொன்னேன்னு. அதுக்கடுத்து இதுலேயுமே நல்ல ஒரு BLDC ஹப் மோட்டர் தான், 32 Nm ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுங்கிறப்ப அந்த வண்டியில் அந்த ஒரு புல்லிங் அது மாதிரி எந்த விஷயத்துலையும் பிரச்சனை இருக்க போகிறதில்ல. அதனால் இதுவுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸான ஒரு வெஹிக்கல் தான். அதுக்கடுத்து பேட்டரி பொறுத்த அளவுக்கு ஒரு 3.1 kW ஒரு லித்தியம் அயன் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரிலையும் சும்மா சொல்லாது நல்லா தான் இருக்குது. அதுக்கடுத்து இந்த வண்டியிலையுமே உங்களுக்கு எக்கப்பட்ட கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ், அந்த ஒரு மைலேஜ் இல்லை ரேஞ்சு காமிக்கிற ஃபீச்சர் அது மாதிரி நிறையா இருக்குது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து ஒரு 1,40,000 கிட்ட வருது. உங்களுக்கு ஆன் ரோடு அப்ராக்சிமேட்லி ஒரு 1.56 வரைக்கும் வரும் சப்சிடரிஸ் போக. இதோட ப்ரைஸிங்கும் கொஞ்சம் ஹைக் தான், பட் டிவிஎஸ்ன்றதுனால உங்களுக்கு சர்வீஸ் மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஷோரூம் ஏற்கனவே நிறைய இடத்துல இருக்குது இல்லையா. சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd place பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் வேதாவோட V1 Pro. ஆமாங்க, இந்த வேதான்ற ஒரு பிராண்டை பற்றி சொன்னால் இது ஒன்றும் ஒரு புது பிராண்டோ இல்லை எங்கேருந்தோ ஓடி வந்த பிராண்டோ தான் கிடையாது. நம்ம பிராண்ட் நம்ம ஊரில் ரொம்ப நல்லா ஃபேமஸாக இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஹீரோவோட ஒரு சப்சிடரி பிராண்ட் மாதிரி இவங்க. சரி ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியான அந்த டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்ம அந்த ஹீரோ ஜூம் மாதிரி ஸ்கூட்டர்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அதோட அந்த ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியர் டோன்லேயே இந்த ஒரு ஸ்கூட்டருமே நல்ல ஒரு சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம் பார்க்கறதுக்கு. அதுக்கடுத்து எனக்கு இந்த ஸ்கூட்டரில் இன்னொரு விஷயம் ரொம்ப யூனிக்காக தெரிஞ்சதுன்னா வச்சிங்களா, இந்த வண்டியான அந்த ஒரு சீட்டிங்கில் ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா வச்சிங்களா, பின்னாடி பிளியன் சீட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து டிட்டாச்சபிள், வேணுன்றப்ப நீங்கள் மாட்டிக்கலாம் வேணான்றப்ப கழட்டி வச்சு நீங்கள் சொல்லாம் ஓட்டு போகலாம். அது கைட்ரிங்கன்றப்ப என்ன ஒரு பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, அங்கே கொஞ்சம் உங்களுக்கு லக்கேஜ் ஸ்பேஸ் கிடைக்கும், அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது பொருள் வச்சு ஈஸியாக நீங்கள் டைட் பண்ணிட்டு போகலாம். என்ன தான் அண்டர் ஸ்டீட் ஸ்டோரேஜ் பெருசாக கொடுத்தாலும் அதில் ஒரு சில சமயத்தில் பொருள் வைக்க முடியாது இல்லைங்களா, ஒரு சில டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருக்கும். அதேமாதிரி பொருளாக வச்சிங்களா நீங்கள் இதில் வச்சு ஈஸியாக த்ரெட் மூலமாக டைட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். சரி ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட டோட்டல் ரேஞ்ச் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 110 kilometer ரேஞ்ச் வரைக்கும் சொல்கிறாங்க. நிச்சயமாக நல்ல ஒரு ரேஞ்ச் தான். இதை ஒரு 110 ஒரு ரியல் டைமில் நம்மளுக்கு ஒரு 100 தந்தால் கூட நிச்சயம் நல்லா தான் இருக்கும். சரி ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு ஒரு 80 வரைக்கும் போக முடியும்னு சொல்கிறாங்க. 0 to 40 வெறுமே 3.2 செகண்ட்ஸில் அடிக்கும். ஆக்சலேஷன் பொறுத்த அளவுக்கும் குரலில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. சரி ஓகே. இந்த வண்டியோட பேட்டரி பொறுத்த அளவுக்கு ஒரு 3.94 kW ஒரு பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் பேக்காக எடுக்கிறீங்கிறப்ப இதில் வந்து பேட்டரியில் 2 ஆப்ஷன். இன்னொன்று வந்து உங்களுக்கு டிட்டாச்சபிள் பேட்டரி, நீங்கள் கழட்டி எடுத்துகிட்டு போய் சார்ஜ் போடுற மாதிரி பேட்டரி எடுக்கிறீங்கிறப்ப உங்களுக்கு ஒரு 1.97 kW 2 பேட்டரி கொடுப்போம். பார்த்தீங்கன்னா இது ஒரு பெனிஃபிட். ஏன்னா வச்சுனா இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா மாடல்ஸுமே ஃபிக்ஸடு பேட்டரி, நீங்கள் வண்டியிலேருந்துலாம் பேட்டரி கழட்டி எடுக்க முடியாது, நீங்கள் சார்ஜிங் போட்டு வண்டி கிட்ட எடுத்துகிட்டு வந்து தான் சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த ஒரு ஸ்கூட்டரில் அப்படி கிடையாது, நீங்கள் எங்கே வேணால் கழிட்டு போயிட்டு வண்டியோட பேட்டரி வச்சு நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். பட் என்னோட ஒரு சஜஷன் வந்து முடிஞ்ச அளவுக்கு வெஹிக்கிளை வச்சு சார்ஜ் போடுறது நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அது ஏன்றதுன்றத நிறைய இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, அதை நான் சொல்லது தேவையில்லை. சரி ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மோட்டர் பவர் பொறுத்த அளவுக்கு ஒரு 3.9 kW நல்ல ஒரு பவர்ஃபுல்லான மோட்டரே கொடுத்துருக்காங்க. அந்த மோட்டரால் ஒரு 25 Nm ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியுதுன்றப்ப உங்களுக்கு மோட்டர்லையும் நிச்சயமாக குறை இல்லை, நல்ல ஒரு பவரான ஒரு மோட்டர் தான் கொடுத்துருக்காங்க. புல்லிங் மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராகவே இருக்கும். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட சார்ஜிங் டைம் பொறுத்த அளவுக்கு ஒரு 5.5 மணி நேரம் கிட்ட எடுக்குங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் கூட எடுத்துரும். சார்ஜிங் டைம் அதிகம் தான், பட் இதுலேயும் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜர் போகிறேன்றப்ப நீங்கள் வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 1.5 kilometer போகிற அளவுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். அக்யூரேட்டாக சொல்லலாம் ஒரு 60 seconds சார்ஜ் போடுறீங்கன்றப்ப உங்களால் ஒரு 1200 meters வரைக்கும் அந்த வண்டியை டிரைவ் பண்ண முடியும் ஃபாஸ்ட் சார்ஜர் போடுறீங்கன்றப்ப. அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணுறீங்கன்றப்ப ஒரு 10 kilometer போகிறதுக்கான, 10 kilometer அதுக்கும் மேலே போகிறதுக்கான நல்ல ஒரு ரேஞ்ச் உங்களுக்கு கிடைக்கும். பட் எப்பயுமே என்னோட சஜஷன் முடிஞ்ச அளவுக்கு நார்மல் சார்ஜர் யூஸ் பண்ணுங்கள். அதே திரும்பி திரும்பி சொல்லிட்டுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து டப்புனு ஏறும், பட் வந்து அது வந்து சீக்கிரம் பேட்டரியோட லைஃப் டீக்ரேட் பண்ண வைக்கும். அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை நான் எல்லா இடத்துலையும் அழுத்தி சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு நார்மல் சார்ஜர் யூஸ் பண்ணுங்கன்னு. எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஃபாஸ்ட் சார்ஜர் வேணும்னா அப்போ போட்டுக்கலாம்,
அவ எப்பயோ ஒரு சில சமயத்தில் யூஸ் பண்ணுறது பிரச்சனை கொடுக்கப்போல எப்பயுமே நான் ஃபாஸ்ட் சார்ஜர் தான் பண்ணுவேன்றப்ப பிரச்சனை வரும். சரி ஓகே, ஆக மொத்தத்தில் இந்த வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன் ஆஃப் எக்ஸ்ஷோரம் ப்ரைஸ் அளவுக்கு ஒரு 145,000 கிட்ட வரைக்கும் வருது. இதுவுமே சப்ஜி ரெடிஸ் போக வந்த ப்ரைஸிங் தான். நிச்சயமாக இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுக்கு ஒத்தான நிறைய விஷயங்கள் இந்த ஸ்கூட்டர் கெயின் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங்கில் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை இருக்கிறதுலையே கம்மி ரேட்டில் நீங்கள் நல்ல ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்றப்ப இந்த ஒரு ஸ்கூட்டர் உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அது இது வந்து ஒரு ஓலாவோட ஒரு ப்ராடக்ட்ன்றதுனால அந்த ஒரு விஷயங்களையும் நீ கவலைப்பட தேவை. ஏன்னா ஓலா வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம நாட்டில் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டைசரான ஒரு பிராண்டு. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு அந்த வண்டியோட டிசைன் வைஸ் அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு ஓலாவோட அந்த ஒரு சிக்னேச்சர்லேயே தான் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் அந்த வண்டியோட சிம்பிளிஃபை பண்ணால் எப்படி இருக்குன்றோமோ அது மாதிரி ஒரு டிசைன் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்களா அது மாதிரி தான் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். ஓலாவோட டிசைன்ஸில் எனக்கு அந்தளவுக்கு ஈடுபாடு கிடையாது. டீசெண்டாக இருக்கும், ஃப்ரண்ட்லேருந்து பார்க்க நல்லாயிருக்கும். பட் பின்னாடி போர்ஷன் வந்து எனக்கு ஓலாவில் அவ்வளோ பிடிக்காது. மற்ற ஸ்கூட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக கொடுத்துருப்பாங்க. பட் ஓலா எப்பவுமே சிம்பிள் டோனில் தான் வச்சு மொத்தத்தில் டிசைன் பொறுத்தளவுக்கு ஓகேன்னு சொல்லிக்கலாம். பட் இந்த வண்டியோட அந்த ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமே இதோட ப்ரைசிங் தான். இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு வேரியன்ட் இருக்குது. ஓலா S1 Pro X ஒரு பேஸ் மாடல் ஒன்று இருக்குது, அதுக்கடுத்து உங்களுக்கு டாப் மாடல். அந்த பேட்டரி டிஃப்ரென்ஸ் தான். நீங்கள் வந்து இதில் 2 kW பேட்டரி இருக்கிற வேரியன்ட் எடுக்கிறீங்கப்போ ப்ரைசிங் வந்து இருங்க ஒரு நிமிஷம், எதுக்கு அதுக்குள்ளேயே ப்ரைசிங், ஃபஸ்ட்டு ஸ்பெக்கை பார்ப்போம், அதுக்கடுத்து நம்ம ப்ரைசிங் பார்ப்போம். ஸ்பெக் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்க இதில் உங்களுக்கு மொதல் சொன்ன மாதிரி ரெண்டு பேட்டரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து 2 kW பேட்டரி ஆப்ஷன், இன்னொன்று வந்து 3 kW பேட்டரி ஆப்ஷன். நீங்கள் 2 kW பேட்டரி ஆப்ஷன் எடுக்கிறீங்கிறப்ப வண்டியோட டோட்டல் ரேஞ்ச் ஒரு 91 கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியும் பர் சார்ஜுக்கு. டாப் ஸ்பீடு ஒரு 85 வரைக்கும் போகும். நீங்கள் அதே ஸ்பீடில் ஓட்டிங்கன்னா 90 கிடைக்காது, ஸ்லோ ஓட்டிங்கன்னா 90 கிடைக்கும். அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 90 கிலோமீட்டர் ஆஃப் ரேஞ்சுன்றது ஒரு 2 kW பேட்டரிக்கு இட்ஸ் ஓகேவான ஒரு ரேஞ்சு தான். நெக்ஸ்ட் வந்து 3 kW ஒரு பேட்டரி ஆப்ஷன். அதில் வந்துன்னு பார்த்தோன்னா உங்களால் ஒரு 151 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. டாப் ஸ்பீடு பொறுத்தளவுக்கும் ஒரு 90 கிலோமீட்டர் வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குது. இந்த ரெண்டு வெஹிக்கல் மாலுமே 0-40 வெறுமே 3.3 செகண்ட்ஸில் அடிச்சிருக்கும். சார்ஜிங் டைம் பொறுத்த அளவுக்கு திட்டத்தட்ட ஒரு 7.5 மணி நேரம் கிட்டே எடுத்துக்குது. சார்ஜிங் டைம் அதிகம் தான், அது இல்லாமல் இதில் ஃபாஸ்ட் சார்ஜரும் இருக்குது, அதுவும் மேபி கொஞ்சம் குயிக்காக இருக்கலாம். சார்ஜிங் டைம் வந்து ஒரு 7.5 மணி நேரம் கிட்டே எடுத்துக்கும் அந்த ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். இந்த வண்டி ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ்னு பார்க்கும்போது இதோட பூட் ஸ்பேஸு ஒரு 34 லிட்டர்ஸ்க்கான ஒரு பூட் ஸ்பேஸ் இதுலேயே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பூட் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம், நல்லா இருக்குது. அதுக்கடுத்து இதுலேயே உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் இப்போ இருக்கிற நிறைய ஸ்கூட்டரில் இருக்குது, அதை விட்டுருங்கப்பா. சரி ஓகே, ஆக மொத்தத்தில் இந்த வண்டியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமே இந்த வண்டியோட ப்ரைசிங் தான். இந்த வண்டியில் அந்த ஒரு 2 kW பேட்டரி ஆப்ஷன் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு ஜஸ்ட் ஒரு 89,000 ஸ்டார்டிங்க சப்ஜிரிஸ் போக. அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த 3 kW வந்து 99,000 கிட்ட வரைக்கும் வருது, அரௌண்ட் ஒரு 1 lakh கிட்ட வருது. ஆன்ரோட் ப்ரைஸிங் எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 1.10 அதை மாதிரி ரேஞ்சுக்குள்ளே வரும். அப்படின்னு பார்த்தா கூட இந்த ஒரு பட்ஜெட்டில் இந்த ஒரு வெஹிக்கிள் வேல்யூ ஃபார் மணினே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு ரேஞ்சும் ஓரளவுக்கு டீசெண்டாக வருது, பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது, டிசைனும் சும்மா சொல்லக்கூடாது, நல்ல ஒரு டீசென்ட்டாக ஒன்று. அது இல்லாமல் அந்த ஓலான்றனால ஒரு பேச்சிங்கோடையும் வருது. அதுக்கடுத்து மொதல் இருந்த அந்த ஒரு சில குவாலிட்டி இஷ்யூஸுமே இப்போ கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி பெட்டராக டிசைன் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்றப்ப நிச்சயமாகவே இந்த ஒரு பட்ஜெட்டில் இது ஒரு நல்ல எலக்ட்ரிக் ஸ்கூட்டராக இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க ஃபாஸ்ட் ஸ்கூட்டரை இந்த லிஸ்டிங்கில் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நான் எப்பயுமே சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த சிம்பிள் 1 எலக்ட்ரிக் தான் நான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு. ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த வண்டியில் ரொம்ப ஒரு ஐகானிக்கான ஒரு விஷயமே இந்த வண்டியோட ரேஞ்சு தான். ஏன்னா இந்த வண்டியோட டோட்டல் ரேஞ்சு பர் சார்ஜுக்கு 212 கிலோமீட்டர். நீங்கள் அப்படியே இப்படின்னு ரஷ் பண்ணி ஓட்டுறீங்க, ஒரு 12 கிலோமீட்டர் போயிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு சாலிடாக ஒரு 200 இல்லை 190 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ரேஞ்சு தந்தால் கூட நிச்சயமாக ஒரு ஸ்கூட்டர் செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ரேஞ்சு. அதுக்கடுத்து டாப் ஸ்பீடு பொறுத்தளவுக்கு ஒரு 105 வரைக்கும் போக முடியுது. டாப் ஸ்பீட் 100 போனாலே நம்மளுக்கு போது, 105 வரைக்கும் போகுதுன்றப்ப அந்த ஒரு விஷயத்துலையும் சூப்பராக இருக்குது. ஏன்னா வச்சிங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு 5 kW ஆஃப் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேட்டரி பேக்கேஜாக வரும், ஒன்று வந்து உங்களுக்கு ரிமூவபிள், ஒன்று வந்து அப்படியே வண்டியோட பேராக இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட மோட்டார் பவர் பொறுத்தளவுக்கு ஒரு 8.5 kW நல்ல ஒரு பவரான மோட்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு அந்த ஒரு பெல்ட் டிரைவ் மாதிரி சிஸ்டத்தோடு தான் வருது. இந்த வண்டியாலன்னு பார்த்தோம்னா ஒரு 72 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்றப்ப உங்களால் நல்ல ஹில்ஸும் பண்ண முடியும், நல்ல ஒரு கிரேடபிலிட்டி இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு புல்லிங்குமே இருக்கும் இந்த வண்டியாலன்னு பார்த்தோம்னா வச்சிங்கன்னா. அதுக்கடுத்து இந்த வண்டியோட ஆக்சலரேஷன் பற்றி சொன்னால் வச்சிங்களேன், 0-40 வெறுமே 2.77 செகண்ட்ஸ் இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஒரு ஆக்சலரேஷன் இந்த வண்டி கெயின் பண்ணிக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஆக மொத்தத்தில்னு பார்க்கும்போது இந்த வண்டியில் எல்லா விஷயங்களுமே சூப்பராக தான் இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட சார்ஜிங் டைம் பொறுத்தளவுக்கும் இதுவுமே ஒரு திட்டத்திட்ட ஒரு 6 மணி நேரம் கிட்ட எடுத்துக்குது ஃபுல் சார்ஜராக. நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜரில் போகிறேன்றப்போ 1 மணி நேரத்துலேயே ஃபுல் சார்ஜ் ஏறிடும். வண்டியிலன்னு பார்க்கும்போது எல்லா விஷயங்களுமே சூப்பர் தாங்க. பட் ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு தெரிஞ்ச மைனஸ், அது என்ன, இந்த வண்டியோட ப்ரைசிங்கும் அதுக்கடுத்து இந்த வண்டியோட அந்த ஒரு அவைபிலிட்டி தான். ஏன்னா இந்த வண்டியோட ப்ரைசிங் பொறுத்தளவுக்கு ஒரு 1.58 கிட்ட வரைக்கும் வருது. எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸை ஆண்ட்ராய்ட் போடுறீங்கன்றப்போ அரௌண்ட் ஒரு 1.6 அதை மாதிரி ரேஞ்சில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ரைசிங் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், பட் அதுக்கு ஒர்த்தான விஷயங்கள் இருக்குது.
ப்ரைஸிங் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்குதுன்றதையும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணும். அதுக்கடுத்து இந்தாண்டி இது அவைபிலிட்டி பார்த்த அளவுக்கு நீங்கள் நினைக்கிறப்ப போயிட்டு டப் டப்புன்னு வாங்கிட முடியாது. அவங்க புக்கிங் ஓப்பன் பண்ணணும், அப்போ நம்ம போய் புக் பண்ணணும், அப்புறம் தான் நமக்கு டெலிவரி பண்ணுவாங்க. இப்போ போய் புக் பண்ணணும்னு நினச்சா கூட ப்ரீ புக்கிங் ஓப்பன் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேங்கன்ற மாதிரி இருக்கும். இதோட அவைபிலிட்டி கம்மி, ப்ரைஸிங் அதிகம், பட் இருந்தாலும் ஒர்த்தபிளான ஃபீச்சர்ஸ் நிறையவே இந்த வண்டியில் கெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு, ரேஞ்சும் நல்லா இருக்குன்றதுனால தான் இந்த ஒரு செக்மெண்ட்டில் இந்த ஒரு ஸ்கூட்டர் பெஸ்ட்டாக இருக்குது. சரி ஓகே, ஆக மொத்தத்தில் இந்த வண்டியுமே இந்த ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்லன்னு பார்க்கும்போது நல்ல ஒரு ஸ்கூட்டராக தான் இருக்குது. சரி ஓகே, இந்த டாப் ஃபைவ் லிஸ்டிங்கை நம்ம இங்கேயே முடிச்சுவோம். இந்த டாப் ஃபைவ்ல உங்களோட ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு தயவு பிரச்சனை பாபா இஸ்வீஸ் சீலேட்டர்.